தேசிய பெண் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுவது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காண்போம். தேசிய பெண் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. இறைவன் அருளால் பிறப்பது ஆண் குழந்தை என்றும், அந்த இறைவனே வந்து பிறப்பது பெண் குழந்தை என்றும், பெண் பிள்ளைகள் மீதான அன்பின் காரணமாக பெற்றோர்கள் கூறுவது உண்டு. பெண் பிள்ளைகள் கல்வி கற்றால் ஒரு குடும்பமும் ஒரு தலைமுறையும் கல்வி அறிவு பெற்றதற்கு சமமாகும். கல்வி நிலையங்கள், பணியிடங்கள், வாழும் சமூக நிலைகளில் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் பாதிப்பு, சமூகத்தில் தாழ்வான மனநிலை, பாதுகாப்பற்ற சூழ்நிலை இவற்றை முற்றிலும் ஒழித்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக தரமான கல்வி, இடைநிற்றலை ஒழிக்க அனைவருக்கும் கல்வி இயக்கம், பாலியல் புகார்கள் மீதான உடனடி நடவடிக்கை, பேடி பச்சோ பேடி பத்தோ திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை பெண் பிள்ளைகளுக்கு வழங்கி கிராமத்தில் இருந்து பெண்கள் கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக அந்தஸ்து பெற்று முன்னேற்றம் கண்டு வருகின்றனர். தேசிய பெண் குழந்தைகள் தினமான இன்று எங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு கல்வி, பாதுகாப்பு, பாலியல் வன்கொடுமையில் இருந்து எங்களை பாதுகாக்கும் சட்டம், பெண் குழந்தைகளை பாதுகாப்பது இன்றைய காலகட்டத்தின் அனைவருடைய உரிமையா இருக்குது. இன்றைய தினம் வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம். இப்போ தரமான கல்வி, தரமான வேலைவாய்ப்பு, சமூக அந்தஸ்து, பெண்களுக்கு முக்கியமான பாதுகாப்பு தர வேண்டும் என்று இடம் கேட்டுக்கொள்கிறேன். பெண்களின் முன்னேற்றம் இன்றி ஒரு நாடு முன்னேற்றம் காண முடியாது. பெண் குழந்தைகளுக்கு உரிய கல்வி, பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, சமூக அந்தஸ்தினை நம்மால் கொடுக்க முடியும் என்று தேசிய பெண் குழந்தைகள் தின விழாவில் உறுதி ஏற்போம். பொதிகை செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து சீராஜா.